குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேம் டூவில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேம் டூவில் ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர்ஸ். நம்பர்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கோம், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்ஸ் பார்த்தோமா. இந்த யூனிட்டில் நம்மளுக்கு என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆட் பண்ணுறதோட அடிஷனோட ஈஸி மெத்தடு தான், சரியா? அதாவது ரிப்பீட்டட் அடிஷன்னு சொல்லுவாங்க இதை. ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆடிங் த சேம் நம்பர், ஒரே நம்பரை ஆட் பண்ணுறோம். எப்படி? டு எ ஸ்பெசிஃபைடு நம்பர், அவங்க சொல்கிற வரைக்கும். அதாவது எத்தனை டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, 3 times வந்து 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 times பண்ணுங்கள், அந்த இது தான் ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ், சரியா? மறுபடி பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆடிங் த சேம் நம்பர், ஒரே நம்பராக, டு எ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 + 4 + 4, எனது 4 என்ன செஞ்சுருக்காங்க, 3 times போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன வரும், 4 + 4 + 4 அப்படின்னு என்ன வரும், 12. இங்கே பாருங்கள், ஹியர் வி ஆட் 4 3 times அண்ட் த ஆன்சர் இஸ் எனது 4 3 times ஆட் பண்ண என்ன வந்திருக்கு, 12. இதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது மல்டிப்ளிகேஷன் மெத்தடில், மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லுவோம்ல, அந்த மெத்தடில் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 4 × 3 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, 12. இதில் வந்து எந்த நம்பர், 4 ஏன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் தெரியுமா, எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், 4 தானே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால தான் 4. நெக்ஸ்ட்டு வந்து ஹவு மெனி டைம்ஸ், 1 2 3 3 times என்ன பண்ணியிருக்கோம், 4 ஆட் பண்ணியிருக்கோமா, அதுதான் எனது 3. அப்படின்னா இது 4 3 = 12, இதுதான் எனது ஆன்சர். ரெண்டோட ஆன்சர் எப்படி இருக்குது, சேமாக தானே இருக்குது, அதுதான். மல்டிப்ளிகேஷன் இஸ் குவிக்கர் வே டு ஆட் த நம்பர் அக்கரிங் ரிப்பீட்லி, அதாவது என்னது சேம் நம்பரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஃபாஸ்ட்டாக பண்ணுற ஒரு மெத்தட் தான் என்னது மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிராஸ் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது வி யூஸ் த சிம்பிள் கிராஸ் டு ரெப்ரசன்ட் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னது, இந்த கிராஸ் சிம்பிள், சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது 5 groups கொடுத்துருக்காங்க, சரியா? 1 2 3 4 5, ஒவ்வொரு குரூப்ஸில் என்ன இருக்குது, ட்ரீஸ் இருக்குது. ஹவு மெனி ட்ரீஸ், 4. 1 2 3 4 1 2 3 4, அதாவது ஈச் குரூப்லேயும் எவ்வளோ ட்ரீஸ் இருக்குது, 4 trees இருக்குது, அதான், சரியா? 4 trees in 5 groups, அதாவது 4 trees in 5 groups, 5 groupsலையுமே என்ன இருக்குது, 4 trees இருக்குது. இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20, சரியா? 4 trees in 5 groups இஸ் என்னது, 20. இதை வந்து மல்டிப்ளிகேஷன் வேயில் எப்படி ரைட் பண்ணலாம், திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 4 × 5, இது என்னது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், சரியா? 4 5 என்ன வரும், 20. 5 tables சொல்கிறோம், சரியா? இங்கே என்ன அப்படின்னா 5 groups இருக்குது. எத்தனை குரூப்ஸ் இருக்குது, அதனால தான் இங்கே 5 போட்டிருக்கோம். ஒவ்வொரு குரூப்லையும் எத்தனை ட்ரீஸ் இருக்குது, 4, அதுதான். 4 × 5 விச் இஸ் ஈக்குவல் டு 20. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த 4 × 5 விச் இஸ் ஈக்குவல் டு 20 போட்டிருக்கோமா. ஃபஸ்ட்டு உள்ளது என்னது, நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் ஈச் குரூப், ஒவ்வொரு குரூப்லேயும் எத்தனை ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் என்னது, ஹவு மெனி குரூப்ஸ், என்னது எத்தனை குரூப் இருக்குது, நம்பர் ஆஃப் குரூப்ஸ், சரியா? நெக்ஸ்ட் என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ், அதோட ஆன்சர். இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது என்னது, இந்த 4 வந்து மல்டிப்ளிகேண்ட்டு, சரியா? இதை எந்த நம்பரை பெருக்கிறோம், அடுத்து எனது மல்டிப்ளையர், எந்த நம்பரால் பெருக்க போகிறோம், அதுதான். 4 5 என்ன வரும், 20. இந்த 20 தான் எனது ப்ராடக்ட், அதாவது எனது ஆன்சர், சரியா? இதுதான் என்னது மல்டிப்ளிகேஷனுக்கான மெத்தடு. அதே மாதிரி இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து 3 ways வந்து நம்ம பண்ணலாம், அதான். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ நம்பர் வித் அதர் நம்பர் கேன் பி டன் இன் த ஃபாலோயிங் வேஸ். இந்த ஃபாலோயிங், அதாவது 5 ways கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 5 இதுலையுமே நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, டாட் மல்டிப்ளிகேஷன், ரிப்பீட்டட் அடிஷன், ரீக்ரூப்பிங், ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளிகேஷன் அல்காரிதம், லாட்டிக் மல்டிப்ளிகேஷன், சரியா? இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 5 மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, டாட் மல்டிப்ளிகேஷன்,
செகண்ட் ஒன் ரிப்பீட்டட் அடிஷன், தேர்ட் ஒன் ரீக்ரூப்பிங், ஃபோர்த் ஒன் ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளிகேஷன் அல்காரிதம், லாட்டிக் மல்டிப்ளிகேஷன். இதில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன மெத்தட் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளிகேஷன் அல்காரிதம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். டாட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ரிப்பீட்டட் அடிஷன் எல்லாமே நம்ம என்ன அப்படின்னா எதாவது பிக்சர்ஸ் வச்சு தான் நம்ம பார்ப்போம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து டாட் மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். இந்த ஃபாலோயிங் டேபிள்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்னது 1, 2, 3, 4 காலம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன அப்படின்னா சாரி 4 ரோஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா இது ஒவ்வொன்றுலையுமே என்னது ஸ்டார்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டார்ஸ் நம்பர் ஆஃப், இதில் வந்து எத்தனை ஹரிசாண்டல் ரோஸ் இருக்குது, எத்தனை வெர்டிகல் காலம்ஸ் இருக்குது, அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ். சரியா, ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் ரோஸ். ஹரிசாண்டல் அப்படின்னா இந்த என்னது கிடைமட்டமாக இருக்கிறது, 1, 2. நெக்ஸ்ட் என்னது வெர்டிகல் காலம், 1, 2, 3, 4. நெக்ஸ்ட்டு இதை வந்து என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் என்னது 8. என்னது ஃபஸ்ட்டு இதை என்னது ரெண்டையுமே என்னது மல்டிப்ளை பண்ண போகிறோம், 2 x 4 விச் இஸ் ஈக்குவல் டு 8. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு காலமில் எத்தனை ஹரிசாண்டல் ரோஸ் இருக்குது, 1, 2, 3, 4. வெர்டிகலில் 1, 2, 3. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து டோட்டலாகவும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. சரியா, எத்தனை இருக்குது, 12 இருக்குது. நெக்ஸ்ட் இது எப்படி ரைட் பண்ணலாம், 4 x 3. 3 டேபிள்ஸ் இல்லாமல், 1 3 is 3, 2 3 is 6, 3 3 is 9, 4 3 is 12. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2 காலம்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்களாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ரிப்பீட்டட் அடிஷன் அண்ட் ரீக்ரூப்பிங் மெத்தட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.